நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட உடல் சூட்டையும் கண் சூட்டையும் இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப அவஸ்தப்படுவாங்க சூட்டுனால. இப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு சூடு பிடிக்கிறதுனால அவங்களுக்கு உடம்புல நீர் சத்து கம்மியாகிடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும், சிறுநீர் கழிக்கிறதுலேயும் பிரச்சனை வரும். சிறுநீரும் கழிக்க மாட்டாங்க. சிறுநீர் கழிக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான எரிச்சலும் கடுப்பும் இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு உடல் சூடு வந்தது அப்படின்னா நம்ம உடனே அதை நம்ம சரி பண்ணிடணும். பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு நெல்லிக்காய் எடுத்தால் போதும். எடுத்துட்டு கொட்டையை எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கலக்காமல் அந்த நெல்லிக்காயை மட்டும் நல்லா அரைச்சி சாறு எடுத்தீங்க அப்படின்னா, எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் சாறு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த நெல்லிக்காவை அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கிறேன். நெல்லிக்காவை எடுத்து சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நீங்கள் குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுத்தா போதும். இதில் நீங்கள் எதுவுமே கலந்து கொடுக்க வேணாம், அப்படியே மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இதை வந்துட்டு உடல் சூடை தணிக்கிறதுக்கு காலையில் மாலையிலன்னு சொல்லி ஒரு ரெண்டு வேளை நீங்கள் ஒரே நாளில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் சூடு பிரச்சனை இருக்கவே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சூடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் வரும். அதனால் உடல் சூடு வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் குழந்தைக்கு சிகிச்சை எடுத்துடணும். இதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்லேயே சரி பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.